எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் நிரஞ்சனா. இன்னைக்கு நான் இந்த வீடியோவில் இந்த அழகான ஸ்கொயர் ஷேப் கேக்கை எப்படி செஞ்சேன்றது காமிக்க போட, அதோட இந்த கேக்கை நான் யாருக்காக செஞ்சேன்றதையும் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து 1.5 கிலோ அளவான கேக். இதுக்கு 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். அது கூட 1.5 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் எடுத்துக்கலாம். கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 2 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி சலிச்சு விட்டுடலாம். சலிச்சு விட்டதுமா இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இது வந்து 1.5 கிலோன்றதுனால இதுக்கு 6 முட்டை தேவைப்படும். அது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பீட் பண்ணும்போதே பவுடர் பண்ண சர்க்கரையை சேர்த்துக்கலாம். மொத்தமாக நான் இதில் 1.5 கப் அளவுக்கு பவுடர் சுகர் சேர்த்துருக்கேன். இது வந்து நல்லா பீட் பண்ணி இந்த மாதிரி ஃபோமியாக வரணும். ஃபோமியாக வந்ததுக்கப்புறமா இதில் 1/4 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். நார்மல் சன்ஃப்ளவர் ரீஃபைண்ட் ஆயில் தான் இது. சேர்த்துட்டு நல்லா 1 நிமிஷத்துக்கு இதை நல்லா பீட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்க்க ஆரம்பித்து ஒரு விஸ்கை வச்சு பொறுமையாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்பீடாக மிக்ஸ் பண்ணால் என்ன ஆகும்னா, அந்த முட்டையில் இருக்கிற ஃபோமினஸ் போய் அது கொஞ்சம் நார்மலாக லிக்விடாக ஆக ஆரம்பிச்சிடும். அதனால கேக் வந்து கொஞ்சம் ஹார்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால இந்த மாதிரி ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வீடியோக்காக ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி காமிக்கிறேன். மிக்ஸ் பண்ணும்போது மாவு சேர்க்கும்போது இது கெட்டியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த சமயத்தில் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா காய்ச்சி ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பால். இதில் வந்து நான் மொத்தமாக 1/4 கப் அளவுக்கான பால் சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேக் பேட்டர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப் டின்ல வந்து நான் மாற்றிக்கிட்டேன். மாற்றிக்கிட்டு நல்லா இதை மாதிரி 2-3 தடவை டேப் பண்ணி எடுத்துக்கிட்டா அங்கே எங்கேயாவது ஏர் பபிள்ஸ் இருந்ததுன்னா அதுவுமே ரிலீஸ் ஆகிடும். ஒரு பெரிய பாத்திரத்தில் நம்ம ஸ்டாண்ட் வச்சு ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். அது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் டின்னையும் வச்சு இதை வந்து நான் மொத்தமாக 50 நிமிஷத்துக்கு பேக் பண்ண விட்டுட்டேன். 50 நிமிஷத்துக்கு நல்லா மூடி பேக் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கம்பி விட்டு பார்த்தோம் அப்படின்னா அது ஒட்டாமல் வரணும். அது வெளியே எடுத்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி அதை டீமோல்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கேக் எவ்வளோ அழகாக எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குது அப்படின்ட்டு. தலைகாணிக்கு பதிலாக இதையே தலைக்கு வச்சுட்டு தூங்கலான்னா பார்த்துக்கோங்களேன், அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தது. எப்பவும் போல் இதை புஸ்கு புஸ்குன்னு கொஞ்சம் நேரம் நல்லா அமுக்கி விளையாடிட்டு நான் வந்து இதை 3 லேயராக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த கேக் வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணிலா ஃப்ளேவர் கேக். ஆனால் இதில் இருக்கிற ஃப்ராஸ்டிங் வந்து நான் சாக்லேட் ஃப்ளேவரில் செய்ய போகிறேன். அதுக்கு 1 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்து அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி சாஃப்ட் பீக் அளவுக்கு பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சாஃப்ட் பீக் வந்ததுக்கப்புறமா அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு பவுடர் சுகர், 2 ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர், 3-4 ஸ்பூன் அளவுக்கு சாக்லேட் கெனாஷியும் சேர்த்து நல்லா ஸ்டிஃப் பீக் வர அளவுக்கு வந்து இதை வந்து நான் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்படி பண்ணும்போது நமக்கு ஒரு லைட் சாக்லேட் கலர்லேயும் சாக்லேட் ஃப்ளேவர்லேயும் நமக்கு சூப்பரான ஸ்டிஃபான விப்பிங் க்ரீம் கிடைக்கும். அவ்வளோதான், சாக்லேட் ஃப்ராஸ்டிங் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ ஸ்டிஃபாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ வாங்க நம்ம கேக்கை டெக்கரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கொயர் ஷேப் கேக் போர்டை எடுத்து அது கீழே கொஞ்சமாக க்ரீம் தடவி 1 லேயர் கேக் வச்சு மேலே சுகர் சிரப்பை ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டாச்சு. இப்போது இதுக்கு மேலே 1 லேயர் க்ரீம் வரணும் இல்லையா, அதுக்கு நான் இந்த மாதிரி பைப்பிங் பேக்கில் போட்டு அந்த க்ரீமை வந்து அப்ளை பண்ணுறேன். இதனால் என்ன ஆகும்னா நமக்கு எங்கேயுமே அப் அண்ட் டவுன் இல்லாமல் சமமாக வந்து வந்துடும். இதே மாதிரி மீதி 2 லேயருமே ஃபுல்லாக நான் பண்ணி முடிச்சுக்கிட்டேன். பண்ணி முடித்ததுக்கப்புறமா இதை வந்து கம்ப்ளீட்டாக அப்படியே க்ரம் கோட்டும் பண்ணி முடித்தாச்சு. க்ரம் கோட் பண்ணி நான் வந்து கிட்டத்தட்ட 1 நைட் ஃபுல்லாகவே இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். நான் இந்த கேக் யாருக்காகன்னு சொல்லவே இல்லையே, இந்த கேக் வந்து எனக்கு ஆர்டராக வந்த ஒரு கேக். ஆமாங்க, இது என்னோடய ஃபர்ஸ்ட் கேக் ஆர்டர். ஸோ கேக் கேட்டவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பசங்களோட பர்த்டேக்காக கேட்டிருந்தாங்க. பசங்கனா ட்வின்ஸ் இல்லைங்க, அவங்க 2 பேருக்குமே கிட்டத்தட்ட 7 வயசு வித்தியாசம் இருக்குது. ஆனால் அவங்க பிறந்தது 1 நாளில் தான். எவ்வளோ நல்லா இருக்கும்ல, என்ன ஒரு கோயின்சிடன்ஸ் பார்த்தீங்களா. அவங்களுக்காக தான் நான் இந்த கேக் செஞ்சுட்டு இருந்தேன். அவங்க வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கேக் கேட்டிருந்தாங்க, வெனிலா ஃப்ளேவரில் கேக்கும் சாக்லேட் ஃப்ளேவரில் ஃப்ராஸ்டிங்கும் கேட்டிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா க்ரம் கோட் முடிஞ்சு நான் ஃபைனல் கோட்டிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். க்ரம் கோட் வந்து நான் மொதல் நாள் நைட்டு பண்ணேன். மறுநாள் காலையில் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடியே எழுந்திரிச்சு ஃபைனல் கோட் பண்ணி முடிச்சுட்டு கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு இதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு நான் கிளம்பிட்டேன்.
எனக்கு வந்து இதை டெக்கரேட் பண்ணுறதுக்கு அவ்வளோ நர்வஸாக இருந்தது. ஏன்னா நான் எப்போவுமே ஸ்கொயர் ஷேப் கேக் பண்ணதே கிடையாது. இதுக்காகவே நான் போய் டின் வாங்கிட்டு வந்து செஞ்சேன். நான் கேள்விப்பட்ட வரைக்குமே ஸ்கொயர் ஷேப் கேக் வந்து கொஞ்சம் ஐசிங் பண்ணுறது கஷ்டம்தான் கேள்விப்பட்டேன். அதே மாதிரி கொஞ்சம் கஷ்டமாகவே தான் இருந்தது. பட் இருந்தாலும் நான் நல்லாவே பண்ணி முடிச்சிட்டேன். கேக்கை சுற்றி வந்து இந்த மாதிரி சாக்லேட் கெனாஷியும் நல்லா கொடுத்து டெக்கரேட் பண்ணிக்கிட்டேன். நான் சாக்லேட் கெனாஷ் வந்து கார்னர்ஸில் கொடுத்ததுக்கப்புறமா கேக் இப்படி தான் இருந்தது. இது பார்க்க வந்து கொஞ்சம் கிளம்சியாக இருந்தாலும் போக போக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா வந்திருந்தது. எனக்கு பர்த்டே பேபிஸ் வந்து ஒரு பாய் அண்ட் ஒரு கேர்ள் அப்படின்றதுனால நான் வந்து பிங்க் கலர்லேயும் ப்ளூ கலர்லேயும் ரோசட்ஸ் கொடுத்துட்டேன். ரோசட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு சைடு, அதாவது ஃப்ரண்ட் சைடு மட்டும்தான் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். மீதி சைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாக்லேட் ஃப்ரோஸ்டிங் வச்சே நான் வந்து ஃபஸ்ட்டு டெக்கரேட் பண்ணியிருந்தேன். ஆனால் ஒரு சைடு மட்டும் கொடுத்துட்டு மீதி சைடு இந்த சாக்லேட் ஃப்ரோஸ்டிங் இருக்கிறது வந்து அவ்வளோவா பார்க்குறதுக்கு நல்லா இல்லை. அதுக்கப்புறமா அதை நான் எடுத்துட்டு கம்ப்ளீட்டாக நாலு பக்கமுமே இந்த மாதிரி ப்ளூ அண்ட் பிங்க் கலரில் நான் ரோசட்ஸ் கொடுத்துட்டேன். சாக்லேட் ஃப்ரோஸ்டிங் மட்டும் போட்டிருந்த இடத்துல வந்து நான் ஒவ்வொரு செரீஸை வந்து மேலே வச்சு இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிட்டேன். இப்போ தான் எனக்கு ஒரு பெரிய சேலஞ்சே இருந்தது. என்னது அப்படின்னா ஹாப்பி பர்த்டே அப்படின்னு பர்த்டே பேபிஸோட பேரை வந்து இதில் எழுதுறது. இது எழுதி முடிக்கிறதுக்குள்ளே நான் ஒரு வழி ஆகிட்டேன். ஆனால் எப்படியோ எழுதி முடித்து ஃபைனலாக கேக்கோட அவுட்புட் இப்படி தாங்க இருந்தது. காலையில் எல்லாமே டெக்கரேட் பண்ணி முடிச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நான் ஈவினிங் ஆஃபீஸ்லேருந்து வந்ததுக்கப்புறமா அழகாக இந்த மாதிரி ஒரு கேக் பாக்ஸில் போட்டு இதை பேக் பண்ணி அவங்க வீட்டிலையே நான் கொண்டு போய் டெலிவர் பண்ணிட்டேன். வீடு வந்து ரொம்ப தூரம் கிடையாது. எங்கள் வீட்டிலேருந்து தடிக்கி விழுந்தால் அவங்க வீட்டு வாசலில் தான் விழுவோம். ஏன்னா பக்கத்து வீடு தான் அவங்க. உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா என் வீடியோஸை லைக் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் சஜஷன்ஸை கமெண்ட்ஸில் போடுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் மறுபடியும் மீட் பண்ணுறேன். பாய்.